வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்க ஹோஸ்ட் சோ 1984 ஓட டிசி ஃபேண்டம் பேனல். உண்மையை சொல்ல போனா முழுக்க முழுக்க ஸ்பாய்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி இருந்துச்சு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் 1984 பத்தி பாத்தீங்கன்னா சுத்தமா பேசல, பிகாஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போற படம் தானே நீங்க வந்து பாத்திருப்பீங்க. சோ அதனால உங்களுக்கு தேவைப்படா நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து இந்த மாதிரி 1984 ஓட ட்ரெய்லர் பிரேக் டவுன் போட்டு தீரணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒத்த கால நின்னுங்க. சோ வேற வழியில நீங்க கேட்டா நான் போட்டு தான ஆகணும். சோ அந்த ஒரு காரணத்துனால தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம 1984 ஓட ட்ரெய்லர் பிரேக் டவுன் வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் இருக்க போது. வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய அளவு மேஜர் ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்து கவர் பண்ண மாட்டேன். பட் நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து. சோ அந்த ஒரு காரணத்துனால அகைன் ஸ்பாய்லர் அலர்ட், அலர்ட்டா இருந்துக்கோங்க. இது எதுவுமே லீக்டு கிடையாது. அபிஷியலா அந்த டிசி ஃபேண்டம் ஈவெண்ட்ல என்னென்ன சொன்னாங்களோ அதை தான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன் வித் காமிக் ரெஃபரன்ஸ். சோ இதை தாண்டி நான் வந்து லீக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லி வந்து காண்டாவாதீங்க. சோ இது ஸ்பாய்லர்ஸ் தான், அந்த டிசி ஃபேண்டம் ஈவெண்ட்ல சொன்னது தான். சரி ஓகேவா, எல்லாருமே ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்போதைக்கு இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். சோ இந்த ட்ரெய்லரோட பிகினிங்ல நீங்க வந்து பார்க்கும்போது கிளியரா நம்ம தெமஸ்கர் அவன் காமிக்கிறாங்க. சோ ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆயிருக்கு. அதுல ஏகப்பட்ட பெரிய பசங்க வந்து கலந்துட்டு இருக்க அந்த சமயத்துல தமா தூண்டா ஒரு குள்ள கத்திருக்க மாதிரி இந்த பக்கம் நம்முடைய டயானா பிரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடிக்கு போட்டே வந்து நிக்கிறாங்க. சோ இவங்களை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நோட்ட விடுறாங்க. பிகாஸ் ஒரு சின்ன பொண்ணு எப்படி நம்மளுக்கு ஈக்குவலா வருவான்னு சொல்லி. பட் அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நோட் பண்ணி பார்க்கும்போது அதுல எல்லாருமே இந்த மாதிரி பின்னாடி ஒரு பெண்டுலாம்ல பாத்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. பட் நம்ம வண்டர் வுமன் ஐ மீன் டயானா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்டுலாம் ஜுஜிபி மேட்ரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்டுலம் போற அந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா ஓடி போய் குதிக்கிற மாதிரி தெரியுது. சோ கண்டிப்பா பின்னாடி எல்லாருமே அந்த பெண்டுலம்ல குத்த வச்சு உட்காந்து இருந்துட்டு இது ஐடியா நம்மளுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ சின்ன வயசுல இந்த அளவுக்கு சுட்டிட்டனமா இருந்த நம்ம டயானா பிரின்ஸ் வளர்ந்துட்ட அப்புறமும் ஸ்டில் அவங்களுக்கு அதிகப்படியான பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தங்கிட்ட இருக்க அந்த லாஸ் ஆஃப் த்ரூத்தை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா புடிச்சுக்கிட்டு அங்க வந்து பறக்குறாங்க. சோ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு கிளியர் அண்ட் கட்டா நம்ம வண்டர் வுமனோட இன்விசிபிள் ஜெட்டா தான் இருக்கணும். ஏன்னா நடுவுல இந்த மாதிரி தண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்விங் பண்ணிட்டு போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஓகே. பட் இந்த ஸ்பெசிபிக் ஷாட்ல நீங்க வந்து பாக்கும்போது ஏதோ ஒண்ணுல அவங்க கிளியரா இந்த மாதிரி புடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம வண்டர் வுமனை பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அது மேகமா இருக்கும் நீங்க வந்து நினைச்சீங்கன்னா வெல் மேகம் வந்து வண்டர் வுமனை இழுக்காதுல. சோ அப்படி பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்விசிபிள் ஜெட்டா பாசிபிள் இந்த படத்துல வந்து காமிக்கலாம். அது மட்டும் இல்லாம நடுவுல ஒரு சீன்ல அந்த மாதிரி ஸ்டீவ் டவர் வந்து பாத்தீங்கன்னா டயானா பிரின்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து பறக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. சோ என்னால யாருமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது டயானா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல ரேடான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ வேகமா போடா அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லுக் வந்து விடுறாங்க. சோ ஏன் இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த இன்விசிபிள் ஜெட்டை திருப்பி உள்ள கொண்டு வர போறாங்க தான் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. சோ இந்த ட்ரெய்லரோட பேட்டர்ன் நீங்க வந்து கிளியரா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம டயானா வந்து செம பவர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காமிக்கப்படுறாங்க. பட் அந்த ட்ரெய்லரோட மிடில் வரும்போது டயானா ரெண்டு ட்ரக்கை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கே செம்ம கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய பவர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை விட்டு போற மாதிரியே தெரியுது, முக்கியமா அந்த பிரேஸ்லெட். சோ உண்மையிலேயே இந்த பேட்மேன்ஸ் சூப்பர்மேன் ஆகட்டும் ப்ரீவியஸ் வண்டர் வுமனா இருக்கட்டும் எல்லாத்திலுமே அந்த பிரேஸ்லெட் வந்து அதிகப்படியான எனர்ஜியை வெளிப்படுத்தும். பட் திஸ் டைம் அது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாத மாதிரி காமிக்கப்படுது. சோ வண்டர் வுமன் அவங்களுடைய பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இழந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுவே ஆப்போசிட்ல நம்ம பார்பரா மினர்வா அதாவது சீதா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்பவே இந்த மாதிரி பவரே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பவர் வந்து பாத்தீங்கன்னா கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரெய்லரோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீதாவாவே மாறி இருக்காங்க. நான் வந்து எதிர்பார்த்தது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்ல கேட்ச்னு ஒரு படம் வந்துச்சு, கேவலமான படம். சோ அதே மாதிரி மொக்க பண்றாங்க சொல்லி தான். பட் உண்மையில சொல்ல போனா காமி புக் அக்யூரேட்டாவே இந்த மாதிரி நம்ம சீதாவை தாறு மாற வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஷாட்ல நீங்க வந்து கிளியரா பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்முடைய வண்டர் வுமன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோல்டன் ஈகிள் ஆர்மர்ல இருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல அவங்களுக்கு பவர் இருக்கா நீங்க கேட்கும்போது தான் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுபது. சோ ஆரம்பத்துல சின்ன வயசுல அந்த அளவுக்கு பவரா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்ரெய்லரோட எண்ட்ல பவர்ஸை இழந்து இழந்து ஃபைனலா எனக்கு தெரிஞ்சு சீதாவை டிஃபீட் பண்ண முடியாம தனக்கான ஒரு ஆர்மரை போட்டுக்கிட்டு வந்து சண்டைக்கு நிக்கிறாங்க. பட் சீதா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சாதாரண ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பவரை கெயின் பண்ணி கெயின் பண்ணி சீதாவே மாட்டாங்க. முக்கியமா இந்த ஒரு ஷாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்குது. இதுல நம்ம சீதா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வண்டர் வுமனை அடிச்சு தம்சம் பண்ற மாதிரி தெரியுது. அவங்களுடைய பிரேஸ்லெட் பவரையும் தாண்டி வந்து நம்ம வண்டர் வுமனை பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வண்டர் வுமன் அவங்களுடைய பவரை இழக்கிறாங்க, சீதா அவங்களுடைய பவரை கெயின் பண்றாங்க. பட் ஹவுஸ் திஸ் ஈவன் பாசிபிள், இது எப்படி சாத்தியம் அப்படிங்க கேட்டீங்கன்னா வெல் அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. அகைன் ஸ்பாய்லர் அலர்ட், ப்ரீவியஸ் ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வர் லார்ட் கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கும். சோ அந்த ஸ்டோன் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய கரு, ஒரு கோர் அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரண ஸ்டோன் கிடையாது, ட்ரீம் ஸ்டோன்.
இல்லனா ஒரு விஷிங் ஸ்டோன் அப்படினு கூட பாத்தீங்கன்னா சொல்வாங்க. கடவுளால உருவாக்கப்பட்ட ஸ்டோன் சாதா கடவுள்ல பொய்களின் கடவுள் அதாவது God of Lies பொய்களின் கடவுளால உருவாக்கப்பட்ட ஸ்டோன். இந்த ஸ்டோன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தரும். சோ ஒவ்வொரு வரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கக்கூடிய ஒரு சம பவர்ஃபுல்லான ஸ்டோன் அப்படினு சொல்லலாம். இது வந்து நம்ம மேக்ஸ்வெல் லார்ட் கிட்ட இருக்கு. சோ அவர்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கிளியரா நம்ம கிட்ட சொல்ல பண்ணல. பட் மேக்ஸ்வெல் லார்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோனை எடுத்தோனே காம்பி புக்ல இந்த ஸ்டோனோட சக்தியை எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்பாராம். சோ அந்த வரத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து கொடுத்துரும். சோ ரொம்பவே வித்தியாசமான வரமா இருக்குல்ல. அதை வச்சுதான் இந்த பக்கம் நம்முடைய மேக்ஸ்வெல் லார்ட் உலகம் முழுக்க அமெரிக்கா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க முக்கியமா இந்த ஷாட்ல நீங்க வந்து டோக்கியோவை கிளியரா பார்க்கலாம். உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களுடைய ஆசையை என்னால நிறைவேற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஸ்டோனோட சக்தியை இவர் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அண்ட் எல்லா மக்களுடைய அந்த விஷஸ் அந்த ஆசைகளை தன்னால நிறைவேற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பாசிபிலிட்டியோட பவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணி உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணலாம். சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஷாட்ல இந்த மாதிரி அந்த சேட்டலைட் டிஷ்க்குல மிகப்பெரிய சண்டையை நடக்குது. பாசிபிலி அந்த இடத்துல நம்ம மேக்ஸ்வெல் லார்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சக்தியை உலகம் முழுக்க பரப்ப ட்ரை பண்ணலாம். சோ யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்க எல்லாருமே தங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கிடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா கலவரமா தான் மாறும். சோ அதனாலேயே நம்ம வண்டர் உமனுக்கு இந்த மேலே ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை வந்து பாசிபிளி நான் அவங்கள தடுக்க வந்திருக்க முடியும். அண்ட் இந்த பக்கம் நம்ம மேக்ஸ்வெல் லார்ட் தன்னோட பாடி கார்டாக நம்ம சீதா வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வண்டர் உமனுக்கும் சீதாவுக்கும் சக்தி எழுந்தது சக்தி கிடைச்சது அது எப்படி பிளே ஆக போகுது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஸ்பாயிலர் அலர்ட் அகெயின். இந்த ஸ்டோனை வச்சு நம்ம டயானா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ட்ரெவர் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்போசிட் சைடில் நம்ம சீதா வந்து தன்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் இருக்க வண்டோ மண்டை தான் பார்த்தீங்கன்னா நல்லா மதிக்கிறாங்க. ஸோ அவளை மாதிரியே நான் மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம வண்டோ மண்டோட சக்தி மாதிரி இந்த பக்கம் நம்ம சீதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கிடைக்கும். ரெண்டுமே தனித்தனி விஷ் தானே, சம்மந்தமே இல்லை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு சாதாரணமாக பவர் கொடுக்காது, உங்கள் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுத்தது தான் என்ன ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ வரத்தை கொடுக்க பட் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கும். சோ அந்த வகையில நம்ம வண்டர் உமனுக்கு தேவை இப்போதைக்கு ஸ்டீவ் ட்ரெவர். சோ ஸ்டீவ் ட்ரெவரை விஷ் பண்ணிக்கிட்டே தன்னுடைய பவரை வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. சோ தான் வாழ்ந்தது போதும், ஸ்டீவ் ட்ரெவர் கூட கடைசி காலங்களில் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ என்னமோ. சோ அதனால தன்னுடைய பவரையும் தியாகம் பண்ணிட்டு இந்த பக்கம் ஸ்டீவ் ட்ரெவரை பாத்தீங்கன்னா விஷ் பண்றாங்க. அதுவே இந்த பக்கம் சீதா வந்து தன்னுடைய ஹியூமனிட்டி லிட்டரலா தன்னுடைய ஹியூமனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு மிருகமா ஒரு ஏபெக்ஸ் பிரிடேட்டரா வந்து பாத்தீங்கன்னா மாற ட்ரை பண்றாங்க. அது இந்த ட்ரெய்லரிலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஸ்டோன் வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான வரத்தை கொடுக்குது. அதே மாதிரி ரெண்டு பேர் கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டர் உமனுக்கு அது அவங்களுடைய பறக்கும் போதே கிடைச்ச சக்தி. அதுவே இந்த பக்கம் பார்பரா கார்டன் என்ன தான் அவங்க வந்து ஏழையாக இருந்தாலும் ரொம்பவே நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த சக்தி வர அந்த நல்லவங்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இழந்து முழுக்க இப்போதைக்கு கெட்டவங்களாகவே மாறிடுறாங்க. ஸோ சீதாவாக எதுக்கு மாறினாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் நடுவில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். பட் பாசிபிளி அதை நம்ம படம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ அகெயின் இந்த இடத்துல அந்த ஸ்டோன் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு விஷயம் வந்து கொடுத்துருக்கு. பட் இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம வண்டர் உமனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்களுக்கு காட்ஸ் கடவுள்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த சக்தி எல்லாத்தையும் திரும்ப பெற ட்ரை பண்ணுவாங்க. அகெயின் திரும்ப ஒரு விஷயத்தை பெறணும்னா ஒரு விஷயத்தை கொடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த வகையில் நம்ம வண்டர் உமன் அவங்களுடைய சக்தியை பெறதுக்கு கண்டிப்பாக நம்முடைய ஸ்டீவ் ட்ரெவரை வந்து பார்த்தீங்கன்னா இழந்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் ட்ரெவர் வந்து இந்த படத்துக்கு மட்டும் வந்துட்டு அகைன் காணாமல் போயிட்டாரு. ஆல்சோ நம்ம வண்டர் உமன் அவங்களுடைய பவர்ஸை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சீதாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்கலாம், இல்லை சீதாவை ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருந்துருக்கலாம். ஸோ சீதா கூட பவர் இல்லாமல் சண்டை போடுற அந்த டைமில் கண்டிப்பாக இந்த பக்கம் கோல்டன் ஈகல் ஆமாம் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பாசிபிளி இந்த படத்தில் மட்டும் நம்ம வண்டர் உமனுக்கு கோல்டன் ஈகல் ஆர்மர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுதுல. ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த மொத்த படத்தோட ஒரு எசன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இதை நான் உங்ககிட்ட பண்ணல, டிசி ஃபேண்டம் ஈவென்ட்ல பண்ணாங்க, அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ வேணும்னே இதை நான் வந்து ஸ்பாயில் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது இதோட ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம். அந்த ஸ்டோன் எப்படி கிடைச்சது, அந்த ஸ்டோனை எப்படி டிஃபீட் பண்ண போறாங்க, மேக்ஸ்வெல்லா தான் பார்த்தீங்கன்னா உண்மையான மிகப்பெரிய வில்லனாக இருக்க போறாரு. ஸோ அவரை எப்படி டிஃபீட் பண்ண போறாங்க, அவர்களுடைய சக்தி எப்படி இந்த பக்கம் வந்து மற்றவங்களை பாதிக்குது, அது மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு நினைச்ச எல்லா விஷயங்களும் வந்து கிடைக்கிற அளவுக்கு அவருடைய சக்தி வந்து ஓவர் பவர்டா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சீதா, சீதாக்கு என்ன நடந்துச்சு, நம்ம வண்டர் உமன் சீதாவை கொண்டுட்டாங்களாம் சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம படம் பார்த்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். டெக்னிக்கலாக நேரத்துக்கு படமே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, இன்னத்துக்கும் சொல்ல விட போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி 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 இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. பட் பொறுத்து பார்ப்போம், மேபி ஹெச்பி மேக்ஸில் ரிலீஸ் பண்ணால் கூட பண்ணலாம். பட் என்ன தான் இருந்தாலும் வண்டர் உமன் ஆச்சே. ஸோ ஏன் எத்தனை பேர் இந்த மாதிரி வண்டர் உமன் 84 படத்தை வந்து பார்க்குறதுக்காக சம் அவளை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் லைக் பண்ணி தட்டிக்காமீங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான முடியல மீட் பண்ணி அது வரைக்கும் ஹேப்பன் கேஸ் வட்டா.